வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து குத்தாலம் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவோட அம்மா, இவங்க வந்து யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருந்து இதுக்கு முன்னாடி, அந்த வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடு கட்டுறது உதவி பண்ண யாராருன்னு நான் வீடியோவில் முழுசாக போடுறேன் நண்பர்களே. மறக்காம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவெல்லாம் ஷேர் பண்ண நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாணயத்தை பேசுவாங்க. வீடு ரொம்ப இருந்துச்சு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீடுக்கு அந்த அம்மாளுக்கு நாங்கள் கட்டி தரோன்னு நாங்கள் சொல்லிட்டு போனோம். அதே போல அந்த வீட்டை நல்ல விதமா கட்டி கொடுத்துட்டீங்க. அந்த விதமா கட்டி முடிச்சாச்சு, கதுவும் போட்டாச்சு. நீங்க எங்க இருந்தாலும் அந்த நன்றி உங்களுக்கு, நன்றி வணக்கம் அம்மா. வீடை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி முடிச்சிட்டோம், நல்லா இருக்கு வீடு. நீங்க எங்க உதவி பண்ண, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடு வந்து எந்த அளவுக்கு பழுது அடைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு இந்த வீடு வந்து நம்ம எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் அதுக்கு உதவி பண்ணாங்கிறது ஃபுல் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறதா நண்பர்களே நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை யார் யார் உதவி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மெர்லின் நாகர்கோவில் அக்கா பார்த்தீங்கன்னா இவங்க தான் நண்பர்களே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து எப்பயாச்சும் தான் நண்பர்களை போயிட்டு இருப்பாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சு ஸோ தன்னுடைய கஷ்டத்தை நினச்சி அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப போகாமல் ஸோ எப்பயாச்சும் தான் நண்பர்களை போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீடு வந்து நம்ம எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம். ஸோ நான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் தம்பி எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டில் வந்து சுத்தம் பண்ணி, ஸோ வீட்டில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து வெளில எடுத்துருந்தோம் நண்பர்களே. அந்த உதவி பண்ண மெர்சிலின் நாகர்கோவில் அக்காவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கமாண்டில் வந்து எல்லாருமே உங்களை வாழ்த்துங்க நண்பர்களே. இவங்க தான் நான் ஃபோட்டோ அமைச்சுட்ருக்கோம், பாருங்கள் நண்பர்களே எந்த அளவுக்கு வாழ்த்தணும் வாழ்த்துங்க நண்பர்களே. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் குருகுலத்தூர் தாலுக்கா புதுப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த டி கே முருகன் ராக்கம்மாள் இவர்களின் அன்பு மகன் எம் ரோஹித் குமார் 25/8/2024 நண்பர்களே தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கட்டப்பட்ட வீடு நண்பர்களே உதவி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும், இந்த தம்பி தான் நண்பர்களே. கமெண்டில் எல்லாரும் வாழ்த்துக்க நண்பர்களே. அந்த முருகங்கிற அண்ணனும் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி அந்த அண்ணன் வந்து ஒரு வீட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு கட்டுறதுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணனும் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும், கமெண்டில் எல்லாமே வாழ்த்துக்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். முகந்திர நபர்கள் நிறைய பேர் வந்து உதவி பண்ணாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும். கமெண்டில் எல்லாம் வாழ்த்துக்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வரல அஞ்சு பேர் அந்த அம்மா வராங்க, நாலு பேர் செஞ்சு பிடிச்சி விடணும். அப்படியே அஞ்சு பேர் தொட்டு கொண்டு விட்டு செருப்பு கைட்டு விட்டுருக்கு. விட்டுருமா, விட்டு 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 விட்டுருமா. என்னடா
பார்த்து பார்த்து தூக்குங்கப்பா. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பழுதடைஞ்ச வீடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு ஸ்கூலில் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவியோட வீடு இந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு மாற்றிருக்கோன்ட்டு பாருங்கள் நண்பர்களே, இந்த அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம். ஸோ உதவி பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும், கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடு எப்படி இருக்குது, ஸோ எந்த மாதிரி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நண்பர்களே. வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் சொன்னா நான் செய்ய வேணாம். உதவி பண்ணுமா, நான் படிக்கணுமா, உங்க அண்ணா ஐயோ பண்ணிருப்ப உதவி பண்ணுங்க.